அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்தது நாம யோகம் வந்து பார்த்தீங்கன்னா வியாதி பாதம், வியாதி பாதம், இதுல என்ன வந்துருச்சுங்க, வியாதி வந்துருச்சு. இந்த ராமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் இந்த ராமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு கை வலிக்கும், ஒரு நாளைக்கு கால் வலிக்கும், ஒரு நாளைக்கு முதுகு வலிக்கும், ஒரு நாளைக்கு தலைவலிக்கும், என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனால் எல்லா செக்கப்பும் எடுத்து பார்த்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஏன் கை வலிக்குது, ஏன் கால் வலிக்குது? அந்த வியாதி பாத நாம யோகத்தில் பிறக்கும்போது அதனுடைய பாதிப்புகளை கொடுக்கும், சரிங்களா? யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரோகி, யோகி ராகு, என்ன நட்சத்திரம்னா சதய நட்சத்திரம். அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம். இந்த வியாதி பாத நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனும் அவயோகியாக இருக்கிறனால
ஒரு சிலருக்கு சுக்கரன் சொல்லக்கூடிய சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கும். எடுக்கலாம் நம்ம, அதாவது ஒவ்வொரு நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜாதத்துல பார்த்தாலுமே எந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், எந்த கிரகம் சார்ந்து அவங்களுக்கு ஒரு நோய் கொடுக்கும், அது எந்த திசா புத்தியில வரும், அதெல்லாம் நிறைய ஆய்வு. நம்ம வந்து ஒரு மணி நேரத்துல அவ்வளவு ஆய்வெல்லாம் பண்ணி ஜாதகத்துல வந்து என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம சொல்றோம். இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியும். இப்ப எனக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எதனால அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நம்மளால அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஸோ அதுக்கான நிவர்த்திக்கு உண்டான வழிமுறைகளும் நம்ம சொல்லும்போது, அதுக்கான வழிமுறைகள் செய்யும்போது, இப்ப சுகர் வரல இப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா, ஏப்பா எனக்கு என்னப்பா நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், நீ எனக்கு என்ன வராதுன்னு கூட வர வச்சுட்டு இருக்கு. இல்லைப்பா உன் ஜாதகத்துல சுக்கரன் கொஞ்சம் நல்லால ஏதாவது சுகர் இது வந்துருமோ பாத்துக்கங்க அப்படின்னா, நான் எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை நாளை நல்லா தான் இருக்கேன், இந்த அம்மா சும்மா பொய்ய சொல்லிட்டு தெரியுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு சுகர் வந்துடும். சுகர் வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த அம்மா அப்படின்னு சொன்னாங்களோ அப்படின்னு மறுபடியும் ஜாதகத்துக்கிட்டு வரையில, அம்மா அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கேட்கல, இருந்தாலும் எனக்கு இப்ப வந்துருச்சு. இதை தீர்க்க முடியுமா அப்படின்னா, வந்ததை என்ன பண்ண முடியாதுங்க, தீர்க்க முடியாது. வந்ததை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், அது மாதிரிதான் நம்ம கர்மாவும். அந்ததை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். மாத்திரை சாப்பிட்டா இது அதுக்கான உணவு கட்டுப்பாடுகள் வச்சிருந்தா என்ன பண்ணலாம், சுகரை ஏறாம பாத்துக்கலாம். ஆனா வந்தது வந்துருச்சா, அது மாதிரிதான் வந்த கிரகம் அது கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அதை அதிகப்படுத்தாம நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம், எனக்கு உடனே எனக்கு எல்லாமே தீர்வாகி போயிடணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, உதாரணத்துக்கு இந்த ஒரு சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன். சரிங்களா, அப்ப சுக்கரன்னா மனைவி, வாழ்க்கை துணைன்னா மனைவி, அவர் ஆணுடைய ஜாதகம் வந்து மனைவியால பாதிப்பு. சரி, பெண்ணுடைய ஜாதகம் வந்து சுக்கரனாரு, அக்காதான் அவளுக்கு பிரச்சனையாவே இருக்கும், அத்தைக்காரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுக்கரனா பெண் குழந்தை, இந்த பெண் குழந்தை எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையும் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க அம்மா, ஏன்னா அந்த கிரக ரீதியான அந்த உறவு ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் அந்த பூர நட்சத்திரத்துல செவ்வான் இன்ட்டார்னு வச்சுங்க, செவ்வானா கணவன் ஒரு பொண்ணுடைய ஜாதத்துல என்ன பண்ணும், கண்டிப்பா அந்த வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாரு, அவமானப்படுத்திட்டே இருப்பாரு, கஷ்டப்படுத்திட்டே இருப்பாரு. இவங்க என்னதான் சொத்தை கொடுத்தாலும் என்னதான் சுகத்தை கொடுத்தாலும் அவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடு ஆகாது, ஏன்னா இவங்களுடைய ஜாதகத்துல அது அவயோகி நட்சத்திரத்தில் நின்றுச்சு. அப்ப எப்படி இருக்கும் இது, நம்ம வந்து இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி தயவு செஞ்சு யோகியா இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவயோகியோடைய நட்சத்திரத்துல இருந்துட்டால் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஜாதகங்களை எடுத்த விஷயங்கள் தான் நான் வந்துச்சு, மற்றபடி இது வந்து கற்பனையோ இல்லை வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா, இப்போ வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் மலை மேலே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடியில் நாகர் பள்ளம் இருக்கு, அந்த நாகராஜ சுவாமி மலை மேலேயும் நாகர் இருக்காரு, படியேறி போகும்போதும் ஒரு 60 படிக்கட்டில் அந்த நாகர் வந்து இருக்கார். முடிஞ்சா முடியறவங்க படியேறி போய் அந்த நாகராஜ சுவாமி கும்பிடுங்க, முடியாதவங்க மலை மேலே இருக்கக்கூடிய நாகராஜ சுவாமிக்கு போய் பண்ணிட்டே வர வர உங்களுக்கு அந்த ராகு யோகத்தை கொடுப்பார். இந்த யோகம் எப்படி வேலை செய்யணும்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருவார். அந்த ஒரு வெளிநாடோ அல்லது தூரதேச பிரயாணங்களோ அடுத்த ஒரு நாட்டுக்கு ஒரு இதுக்கு போகிறோம், ஒரு மாநிலத்துக்கு போகிறோம், டக்குன்னு அவங்களுடைய அந்த இது வாங்கப்பட்டது நல்ல ஒரு இதை கொடுத்துரும். ராகு வந்து திடீர்னு கொடுக்கக்கூடியதான், பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு. சரிங்களா, போயிட்டு வரும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த யோகமாகப்பட்டது நல்லபடியாக வேலை செய்யும். இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் அவயோகிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணக்கால் ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஊரில், அதாவது தஞ்சகோணம் தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகக்கூடிய சாலையில் மணக்கால் ஐயம்பேட்டை
அப்படிங்க. சாரி, மணக்கால் பேட்டைன்னு எழுதிட்டுனா மணக்கால் ஐயம்பேட்டை, ஐயம்பேட்டைன்னு ஊரில் இருக்கக்கூடிய வைகுண்டநாத சுவாமி, வைகுண்டநாத சுவாமி. பூர நட்சத்திரம் அவயோகியம் வந்துச்சு, எனக்கு வந்து ஒரு கிரகம் அதில் நின்று திசை நடத்துது, எல்லாம் புத்தி நடத்துது, அல்லது அந்த கிரகம் அதில் நிற்குது, எனக்கு வாழ்க்கையில் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. அந்த எனக்கு லக்னத்துக்கு அது அஞ்சாம் அதிபதியாக வருது. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தைங்களால எனக்கு ஒரு அவமானம், பெண் குழந்தையால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு, வைகுண்டநாத சுவாமி கோயிலுக்கு போய் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். இந்த நாம யோகத்துல எல்லாம் வந்து எப்பெல்லாம் கோயிலுக்கு போகணும்னா அந்த நாம யோகம் வரக்கூடிய நாளில், யோகியா இருந்தால் அந்த கிரகம் நிற்கக்கூடிய ஹோரை அல்லது ராகுகாலம், ராகுவா இருந்தால் ராகுகாலம், கேதுவா இருந்தால் யமகண்டம், அவயோகி அப்படின்னா அந்த நாம யோகம் வரக்கூடிய அந்த அவயோகி சுக்கரனா இருந்தால் சுக்கர ஓரையில நம்ம போய் தீபம் போட்டு வரணும், சரிங்களா? அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கணக்கு தான் இது. அந்த கிரகம் அந்த இதில் நிற்கும் போது நம்ம போய் அங்கே விளக்கு போடும்போது சாமி கும்பிட்டு நம்ம அவங்ககிட்ட சரணாகதி அடையும் போது நமக்கு என்னென்னா அந்த வந்து நமக்கு போர் எதிரி இருக்காரு, நம்ம வந்து நம்மளை வந்து அப்படியே நம்மளை பார்த்தா வெட்டிடணும்னு இருக்காரு, போனவுன்னே அவர் காலில் விழுந்துடுறீங்க, வெட்டுவார, அருவாளை தூக்கி போட்டுவார், போடா போடா வந்து காலில் விழுந்துட்டாம்பார். அந்த மாதிரி தான் நம்ம கிரகங்கள் அந்த கடவுளில் போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு அந்த சரணாகதி தத்துவம், இறைவா ஒரு பிறவியில் நான் என்ன செஞ்சனோ தெரில, இப்பிறவியில் நான் அதை வந்து நிவர்த்தி பண்ணுறேன், எனக்கு அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒரு சரணாகதி அடையும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா உணர்ந்து செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும், சரிங்களா? உணராமல் நம்ம எதை செஞ்சாலுமே அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. ஒரு தீபம் போடுறதா இருந்தாலும், நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கூட நம்ம உணர்ந்து நம்ம பண்ணணும், சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது நாமயோகம். இப்ப இந்த பதினேழு நாமயோகம் நம்ம பார்த்துட்டோம். பதினேழு நாமயோகங்கள் முடிஞ்சிருக்கு, இப்ப வந்து பதினெட்டாவது நாமயோகம், ஓகேங்களா?